ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் மத்தேயு 22 அதிகாரம். ஆண்டவர் வந்து இது இந்த அதிகாரத்தில் ரெண்டு ஓமைகளாக பேசுகிறாங்க. ஓமைகள் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் வந்து என்ன ஓமை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோக ராஜ்யம் வந்து எதுக்கு உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ஒரு ராஜா தன் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ அந்த ராஜா அவருக்கு ஒப்பாக இருக்குதான், அந்த ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருக்கான். மகன் என்ன சொல்லுவாங்க, இளவரசன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார், ஓகேவா. பரலோக ராஜ்யம் அந்த ராஜாவுக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாருல்ல அவங்க அப்பா, அவருக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணுவோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோம், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இன்வைட் பண்ணுவோம், தெரிஞ்சவங்க எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ராஜா என்ன பண்ணுறாங்க, மகனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு தன்னுடைய வேலைக்காரனை விட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு வர சொல்கிறாரு. ஸோ கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு இருக்கும் இல்லையா. ஸோ இது அதுன்னு எல்லாமே இருக்கும், சாப்பிட விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கல்யாணத்தில் வந்து நல்லா வந்து அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரிலாம் அப்படியே விதவிதமான அப்படி அதாவது இங்கே வந்து நிறைய கொழுத்த ஜந்துகள் அடித்து நல்லா சூப்பராக பண்ணி வச்சுக்கிறாங்களாம். ஸோ எக்ஸாக்ட்லி பிரியாணி தான் நம்ம சொல்ல முடியும், கொழுத்த ஜந்துக்கள்னால் செஞ்சது. ஸோ வந்து இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி எல்லாமே பண்ணி பயங்கரமாக சூப்பராக அது இது பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து வேலைக்காரங்களை அனுப்பி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஊழியக்காரன் போயிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறான். அவங்க சொந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம், இந்த ராஜாவோட கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னாரோ அவங்க எல்லாரையும், ஓகேவா, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஸோ அப்படி கூப்பிடும்போது, இன்வைட் பண்ணும்போது அந்த இன்விடேஷனை அவங்க அலட்சியம் பண்ணுறாங்க. அலட்சியம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை வந்து அவங்க அலட்சியம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போது அலட்சியம் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து அதை அசட்டை பண்ணிட்டு ஒருவன் தன் வயலுக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க வயலுக்கு போய் வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அலட்சியம் பண்ணுறாங்க. அதே இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆண்டவரோட ராஜ்யம், ஆண்டவரோட பற்றி மற்றவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்லும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்து நம்மளை கூப்பிடுறாங்க இல்லையா. தேவன் அது தானே நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹெவனே, பரலோக ராஜ்யம், தேவனுடைய கிங்டம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், ஏசப்பாவை ஏற்றுக்கினா தான் போகணும். பாவம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழும்போது தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஸோ நம்மளோ பரலோகம் வந்து எப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒப்பாக இருக்குது. ஸோ வந்து அங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம போகணும், அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா நல்லா சூப்பர் சாப்பாடு, பிரியாணி அது இதுன்னு பயங்கரமாக ஒரு கட்டு கட்டிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் வந்து எல்லோரும் வந்து இன்வைட் அந்த ஊழியக்காரங்கள். இப்போது நம்மளுக்கு இப்போ ஒருத்தவங்க ஏசப்பாவை பற்றி நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஊழியக்காரங்க தானே. ஊழியக்காரங்கன்னா அந்த சபை வச்சுக்கிறவங்க, அதாவது போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, இவங்க மட்டும் ஊழியக்காரங்க கிடையாது. இப்போ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இப்போ நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரை பற்றி ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லும்போதே அவங்களே ஆண்டவருக்கு வேலை செய்கிறவங்க, ஆண்டவரோடைய ஊழியக்காரங்க இல்லையா. அதான் இப்போ இந்த குரூப்பிலே நான் வந்து இப்போ வந்து ஆண்டவரை பற்றி நான் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் எடுத்து ஒரு சாப்டர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதிலிருந்து ஆண்டவரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஆண்டவரை பற்றி நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேன், ஓகேவா. ஆண்டவருடைய ஒரு வேலைக்காரியாக நான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு பற்றி சொன்னால் ஊழியக்காரங்க. ஸோ இதை நீங்கள் கேட்பீங்க, இந்த டெய்லி இந்த மெசேஜை கேட்டு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஏசப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும்போது நீங்களும் ஊழியக்காரங்க, ஓகேவா. வெறும் சபை வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, சர்ச்சு வச்சு நடத்துகிறாங்க, பாஸ்டர் பாஸ்டர்மா இவங்க மட்டுமே ஊழியக்காரங்க கிடையாது. ஆண்டவரை பற்றி யாரெல்லாம் அறிவிக்கிறோம், எல்லாமே ஆண்டவர்னால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் தான். ஓகே ஓகே, அப்போது இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்காக நிறைய ஊழியக்காரங்களை நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ராஜா வந்து அனுப்புகிறாரு, ஆனால் எல்லாரும் அலட்சியம் பண்ணுறோம். அப்படித்தானே இப்போ நடக்குது. எத்தனை பேர் ஏசப்பா பற்றி
போயிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை காது கொடுத்து கேட்குறாங்க யோசித்து பாருங்கள், நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இங்கே நடக்குது. அந்த ஓமாயி தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லி அந்த ஊழியக்காரை இன்வைட் பண்ணும்போது எல்லாரும் அதை அலட்சியம் பண்ணி ஒருத்தவங்க வயலுக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க வியாபாரம் பண்ண போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவன் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து சொல்கிறான், இந்தமாரி வேலைக்காரன் வந்து ராஜாவுக்கு சொல்கிறான், இந்த மாதிரி நான் ராஜாவே நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறேன், ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்கப்பா, அப்படி கண்டுக்க மாட்டுறாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ராஜா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு தன் சேனைகளை அனுப்பி அதை அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். ஸோ அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜா கோவம் வரும்ல, கல்யாணத்துக்கு வரல, நம்ம பையன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் போகாமல் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் அலட்சியமாக பண்ணும்போது அவளுக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லையா, அதுதான் இங்கே எக்ஸாக்டாக நடக்குது. அப்போது அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த பட்டணத்தில் போயிட்டு யாரை கல்யாணத்துக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழிச்சு போட்டுறாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தையே சுட்டெரிக்கிறாரு, அந்த பட்டணம் அவங்க தங்கி இருக்கிற அந்த பிளேஸையே அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊழியக்காரனை பார்த்து கல்யாண சாப்பாடு எல்லாமே விருந்து வந்து ரெடியாக இருக்குது, இப்போ இனி என்ன பண்ண முடியும், அதனால் வந்து நம்ம கூப்பிட்டவங்க எல்லாமே வந்து வராமல் போயிட்டாங்க, அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும், நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த வழி எங்கெல்லாம் நீங்கள் போகிற வழியிலெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ராஜாவோட பையனுக்கு கல்யாணம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்க ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிற வழி தெரியாதவங்களை கூட இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க ஓகேங்களா. அப்போது அந்த ஊழியக்காரர் வந்து போயிட்டு எல்லாரையும் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாண அந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்க விருந்தாளிகளால். அப்போது அந்த கல்யாண வீடு வந்து விருந்தாளிகளால் நிறைந்ததான், அப்படியே நிரம்பி வழிஞ்சிச்சான் ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து விருந்தாளிகள்லாம் வந்தவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக அந்த ராஜா வந்து வராங்க, அந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா, கல்யாணம் நடக்க போகிற பிளேஸ் அந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்போது ராஜா வந்து பார்த்துட்டவுடனே எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாருமே இப்போ கல்யாணத்துக்கு நம்ம போகிற மாதிரி, நம்ம கல்யாணத்துக்கு போகணுன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குன்னு நம்ம ஒரு கிளாத்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ கல்யாணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ கல்யாணத்துக்கு போனால் பட்டு சாரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் வச்சுருப்போம். ஸோ சும்மா ஜஸ்ட்டு ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா சும்மா சாதா ஒரு ட்ரெஸ் போகிறோம். ஸோ வந்து கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு வஸ்திரம் தரிச்சுட்டு தான் போவோம், ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அழகாக மேக்கப்லாம் பண்ணிட்டு சூப்பராக போவோம் இல்லையா. ஸோ கல்யாணத்துக்கு சொல்லவே வேணாம், கல்யாணத்துலாம் பயங்கரமாக மேக்கப்ஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக பயங்கரமாக ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டு தான் நம்ம போவோம். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து அந்த ராஜா வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ட்ரெஸ் போட்டு எல்லாருக்குமே அதற்கேற்ற கல்யாணத்துக்கேற்ற வஸ்திரம் தரிச்சிட்ருக்காங்க ஓகேங்களா. எல்லோரும் ஃபார் எக்ஸாம்பிள் தான் யோசிச்சு பாருங்கள், அப்படியே எல்லாருமே வந்து நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவன் மட்டும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வர மாதிரி வரல, அவன் சாதாரணமாக இருக்கான் ஓகேவா. அப்போ அவனை பார்க்கும்போது அந்த விருந்தாளிகளை எல்லாரையும் பார்க்கும்போது அவன் மட்டும் தனியாக தெரிவான் இல்லையா. அவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வர மாதிரியே வரல அவன் ஓகேங்களா. அவன் மட்டும் வந்து தனியாக இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, அப்போது அந்த மனுஷனை கண்டு, அப்போ அவன்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு வரத்துக்கூடிய அவனுக்கு அந்த ட்ரெஸ் இல்லை, அவனுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ அவன் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கான், அவன் மட்டும் தனியாக தெரியிறான் ஓகேங்களா. ஸோ வந்து ஆண்டவர் அப்போது அந்த
ராஜா பார்த்துட்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவர் பேசாமல் இருந்தான். அப்போது அவன் எதுவுமே பேசலை, ஓகேவா? ஸோ அப்போ வந்து ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த அவங்களுடைய ஊழியக்காரங்க பணிவிடைக்காரரை நோக்கி இவனை வந்து கையும் காலையும் கூட்டி கட்டி கூட்டு போய் கட்டி எடுத்துன்னு போயிட்டு அழுகையும் பற்கரிப்பும் உண்டாயிருக்கும் புறம்பான இருளிலே போடுங்கள் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இவனை கையும் காலம் கட்டிட்டு கூட்டின்னு போயிட்டு ஒரு ஓரமாக அந்த இருட்டில் போடுங்க அவனை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆண்டவர் இதுலேருந்து என்ன நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, அந்தப்படியே அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அதான் அந்த கல்யாண வீடு. ஓகே, பரலோக ராஜ்யம் தான் கல்யாண வீடு. அப்போது அங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு சும்மா அப்படியே போயிட முடியுமா? அது வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க இல்லையா, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க, நல்லோர் தீயோர் எல்லாரையும் கூப்பிட்டு பரலோகத்துக்கு அவங்க வந்து அழைக்கிறாங்க, எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் வஸ்திரம் தரிக்காமல் நீங்கள் வந்து போக முடியாது. அப்படி போகணுன்னா நம்ம மாட்டிப்போம், தெரியாமல் போயிட்டால் கூட நம்ம அந்த மாட்டிப்போம், நம்மளை ஃபில்டர் பண்ணி கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் பாதாளத்தில் போட்டுருவாங்க. ஸோ வந்து அப்போது கல்யாண வஸ்திரம்னா என்ன அப்படின்னா, அதுதான் குவாலிட்டிஸ், அதுதான் நம்ம வந்து இப்போ படிச்சுட்ருக்கோம் டெய்லி. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். ஆண்டவரோட பிள்ளைங்க உனக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அதே சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நீ இப்படி இருக்கலாமா அப்படின்ற மாரி ஏசப்பாவுடைய குடும்பம், ஏசப்பாவோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அவரை மாதிரியே இருக்கணும். எப்படி அவரை மாதிரியே இருக்கணும். ஸோ வந்து அவரை மாதிரியே பாடுகள் சுமந்து, அவரை மாதிரியே பிதாவோ ஜபிச்சு, அவரை மாதிரியே ஜப வாழ்க்கை, அவரை மாதிரியே மற்றவங்கக்கிட்ட அன்பு கூறுதல், மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, முக்கியமாக ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட்னா எந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க பாவம் செய்யாமல் வாழணும். ஒரு பாவம் செய்யறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது கூட ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார், இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி டெய்லி வாழும்போது தான் நம்மளுக்கு அந்த உணர்வையே அவர் கொடுப்பார். ஓகேவா? ஸோ பாவம் இல்லாத ஆண்டவரோட பிள்ளை நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவத்தையும் பண்ணிகிட்டே வாழ்ந்தோம்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? ஆண்டவரோட இந்த கல்யாண வீட்டுக்கு போனவர் ஒன்றுமே இல்லாமல் வஸ்திரம் தரிக்காமல் போனார்ல, இந்த மாதிரி தான் நம்மளும் வஸ்திரம் தரிக்காமல் நம்மளும் பரலோக ராஜ்யம் போயிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஒரு குவாலிட்டிஸும் நம்மக்கிட்ட இல்லாமல் அந்த வஸ்திரம், அந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களோட வஸ்திரத்தை தரிக்காமல் நம்ம பரலோக ராஜ்யம் போகும்போது அங்கே போய் மாட்டிக்குவோம். ஓகேவா? ஸோ அவனை இதே மாதிரி தான் எல்லாரும் இறந்த பிறகு ஏசப்பா கிட்ட தான் போவோம், எல்லாருமே நம்ம மறித்த பிறகு ஆண்டவர்கிட்ட தான் போவோம். எடுத்தவுடனே உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம இந்த பற்கடிப்பு இருட்டில் தள்ளிட மாட்டாங்க, அங்கே போயிட்டு நியாயம் விசாரிப்பாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் பண்ண பாவம் நம்மளுக்குன்னு ஒரு சில புக்ஸ்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க, குட் புக்ஸு பேட் புக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து முதல்ல போயிட்டு நம்ம கடவுளை தான் மீட் பண்ணுவோம். ஸோ வந்து போய் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே மாட்டிப்போம். வஸ்திரம் இல்லை, நம்மள்கிட்ட வஸ்திரம் இல்லை அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வஸ்திரம் இல்லை, நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்பெஷலி ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே போனோம் அப்படின்னா தூக்கி இங்கே இவரை போட்ட மாதிரி போட்டுருவாங்க, இருட்டில் போட்டுருவாங்க. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறார், இவனை கையும் காலும் கட்டி பற்கடிப்பும் இருக்கிற அந்த வேதனையான இடத்துல தூக்கி போடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரியும் நம்மளே வஸ்திரம் இல்லாமல் நம்ம பரலோகராஜ்யம் போக முடியாது. அப்போது நம்ம எல்லாரும் இறந்த மறுத்து அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து தூக்கி போற்றுவார், ஆர்டர் கொடுத்துருவார், இவனை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை தூக்கி போற்றுருவாங்க. அதுதான் வந்து இந்த உவமைகளாக ஆண்டவர் வந்து இந்த ஒரு உவமையை சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு நீ சும்மா போக முடியாது தம்பி, வஸ்திரம் அதற்கான வஸ்திரத்தை தரிச்சுட்டு தான் நீ போக முடியும். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாரையுமே ஆண்டவரோட பிள்ளையாக தான் இருக்கிறோம், எல்லாருமே அவரோட பிள்ளை தான், அவர் தான் நம்மளை கிரியேட் பண்ணார். நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளை தான் இல்லையா, எல்லாருமே அவர் பிள்ளையாக தான் அவர் பார்க்குறாரு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அதுதான் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாருமே கூப்பிடுவாங்க பரலோக ராஜ்யத்துக்கு, ஆனால் ஒரு சில பேர் தான் செலக்ட் பண்ணுவார் அவர். ஓகே, அந்த செலக்டட் பீப்புளில், அந்த செலக்டட் இதில் வந்து அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கணும்.
ஓகே. ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம எல்லாரும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்மளுடைய கோல் என்ன, வாட்ஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்கும். மை கோல் இஸ் டு க்ளோரிஃபை காடு. ஓகேவா, உங்களுடைய கோலை, என்னுடைய கோலே ஆண்டவரை மகிமைப்படுத்துறது தான். ஸோ அப்படியே நம்ம வாழ்வோம். பாவமில்லாத வாழ்க்கையை வாழும்போது அந்த இடத்துல நம்ம ஆண்டவரோட இருதயத்தை அப்படியே கேட்ச் பண்ணுறோம், அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா, என்ன என் மகன் என்னைய மாதிரியே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சந்தோஷப்படுவாங்களாமா, மகிமைப்படுவாராம். வாவ், என் பிள்ளை பற்றியா, என் மக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகிமைப்படுத்துவாராம். அவரை சந்தோஷப்படுத்தத்தான் நம்ம வேலையே, அவரை மகிமைப்படுத்தத்தான் நம்மளுடைய நோக்கமே அதான். ஸோ இதுதாங்க, நம்ம நாளைக்கு இதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். மொத்தம் 46 வசனம் இருக்குது இந்த இதில். ஓகே, 22 கண்டினியூவேஷன் நாளைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.